மேற்கு வங்க மாநிலத்தில் ஆறாவது கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 22ஆம் தேதி 4 மாவட்டங்களில் உள்ள 43 தொகுதிகளில் நடைபெற உள்ளது. இதில் 27 பெண்கள் உட்பட 306 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக ஒருநாள் முன்னதாகவே பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைகிறது. இதனால் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, கட்சியின் மூத்த தலைவர் சையத் ஷா நவாஸ் உசேன் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியும் தமது பிரச்சார சுற்றுப்பயணத்தை குறைத்துக் கொண்டுள்ளார். இதனிடையே கொரோனா நிலவரத்தை முன்னிட்டு பிரச்சார கூட்டங்களை ரத்து செய்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளாா்.